ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டி ஸ்லாட் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து இந்த சைடு கொஞ்சம் வித்து ஜாஸ்தி, இந்த சைடு கொஞ்சம் வித்து கம்மின்ற மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட் மெஷர் பண்ணிக்கலாம் இது எவ்வளோ இருக்குன்னு. ஸோ டிராஃப்டிங் வெர்டிக்கல் எனக்கு இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ, ஸோ 5 mm இருக்கு சரிங்களா. ஓகே, இப்போ இந்த 5 mm வந்து நம்ம செயின் பிடிக்கும்போது நம்ம உள்பக்கம் பிடிச்சிக்கணும். ஸோ வயர் ஃப்ரேம் கர்வ் நாலேஜ் இந்த பாட்டம் ஃபேஸ்லாம் எடுத்து இந்த இன்டர்னலுக்கு செயினை தான் நம்ம கண்ட்ரோலபிள் செயின் அதான் பிடிக்க போகிறோம். ஸோ ரைட் கிளிக் மில் டூல் பாத் கான்டோர், ஸோ இந்த செயினை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கிளாக் வைஸாக வச்சுக்கோங்க இன்னைக்கு செயின்ஸை, ஸோ உங்களுக்கு ரைட் லெஃப்ட் கன்ஃபியூஸ் ஆகாது. டூல் போகிறோம், ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல், ஸ்லாட் மில் போகிறீங்க. ஸ்லாட் மில் வந்து என்ன டயா, ஸோ உங்களுக்கு என்ன டயா வேணுமோ அதை கொடுக்குறீங்க. திக்னஸ் வந்து எவ்வளோ, இப்போ 5 mm எம்எம் கொடுக்குறீங்க ஃபினிஷ். அதுக்கப்புறம் கட் பேராமீட்டரில் வந்து நம்ம இந்த கம் செயினுக்கு வந்து லெஃப்ட் சைடு ஓட்ட போகிறோம். ஸோ டெப்த் ஆஃப் கட் இப்போதைக்கு எதுவுமே கொடுக்க முடியாது, டெப்த் ஆஃப் கட் கொடுத்தா இதில் கரெக்டாக வராதில்ல, நான் ஏன்னு சொல்கிறேன். டெப்த் வந்து ரைட்லி இசட் கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட். ஒரே நிமிஷம், இதை பிளேன்ஸ் வந்து மாறிடுச்சு, நான் ஃப்ரண்ட் வியூவில் வச்சனால நான் டாப்புக்கே வச்சுக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் வரையும்போது டாப் வியூலேயே வச்சு தான் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதனால இந்த இஷ்யூ வராது. ஸோ அப்சல்யூட் வச்சுட்டு ரைட்லி ஜெட் கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுதான் என்னுடைய, ஓகே இதுதான் என்னுடைய டாப் ஆஃப் ஸ்டாக்கும் இதுதான் என்னுடைய டெப்த்தும் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கவனிங் என்ன ஆகுதுன்னு. ஸோ ஓகே கொடுக்குறேன். இப்போ பேக் பிளாட் பண்ணிட்டு அதை சிமுலேட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக அது என்கேஜ் ஆகிட்டு இப்படி எடுத்துட்டு வெளியே வந்துடும். ஆனால் எனக்கு வந்து இது ஒரு பாஸில் கண்டிப்பாக எடுக்காது. ஸோ நான் வந்து சைடு மெஷர் பண்ணுறேன். ஸோ ரைட் வியூ ஆர் ஃப்ரண்ட் வியூ வித் ரெஸ்பெக்டிவ் டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இதில் கம்மியாக இருக்குது, ஃப்ரண்ட் வியூ ரைட் வியூவில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ரைட் வியூவுக்காக மெஷர் பண்ணால் லெஃப்ட் வியூவில் பாசஸ் அதிகமாகும். ஸோ தனித்தனியாக தான் போடுற மாதிரி இருக்கும். பட் நான் இதில் உங்களுக்கு தெரியணுன்றக்காக நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக காட்டுறேன். ஸோ வயர் ஃப்ரேம் ஹரிசான்டல் 20 mm. ஸோ 20 mm நான் சைட்லேருந்து ஒரு ஒரு எம்எம்மாக எடுக்கிற மாதிரி நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன். ஸோ பேராமீட்டர் கோ டு மல்டி பாசஸ் எத்தனை எம்எம், 20 பாசஸ் 1 mm, தேவையில்லாத அன்னெசரி இன்ட்ராக்ஷன் அவாய்ட் பண்ணுறது கீப் டூல் டவுன். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிலேருந்து போய் எடுக்கும். இதில் எனக்கு லாஸ்ட் ஒரு பாஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு ஓஃபைலாக ரன் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் ஓஃபைல மட்டும் உங்களுக்கு ரன் ஆகும். அதுக்கு செப்பரேட்டான ஸ்பீடு ஃபீடு வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதை வந்து ஸ்டாக் செட்டப் பண்ணி பார்ப்போம் நம்ம. அப்புறம் மூவிங் பாக்ஸ், ஓகே நம்ம வெரிஃபை பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு பக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு பக்கம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு எடுக்குது. இப்படி உங்களுக்கு எடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்து இது ஓகே. 5 mm வித்து 5 mm போடுறோம். இப்போ நம்மக்கிட்ட 3 mm வித்து தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ரைட் கிளிக் கிரியேட் நியூ டூல், ஸ்லாட் மெயில் 100 mm டயா தான், ஆனால் 3 mm இல்லை நம்மக்கிட்ட, 5 mm தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 3 mm வச்சு டெப்த் ஆஃப் கட்டில் கொடுக்காதீங்க, கரெக்டாக கண்ட்ரோல் ஆகிறது இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, ஸ்டார்டிங் டெப்த் எவ்வளோ, 17, நம்மளுக்கு எது வரைக்கும் எடுக்கணும், 22 வரைக்கும் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்குவேன், -20ன்னு கொடுத்துருவேன், -20. ஏன்னா 17 ப்ளஸ் இந்த வித்தும் சேர்த்துனீங்கன்னா 20 ஆயிடுச்சா. ஸோ 20, ஸோ மொதல் பாஸ் வந்து 20ல் எடுத்து அதுக்கப்புறம் இதை காப்பி பண்ணிக்கோங்க, இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேராமீட்டரில் போய் அடுத்து என்ன ஆகணும், 22க்கு இறங்கணுமா. ஸோ 22ல் இந்த ஒரு பாஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன வித்தாக வச்சுருக்கீங்கன்னா 2 பாஸாக போட்டு ஓட்டுற மாதிரி சரிங்களா. ஸோ இதில் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் ஓட்டிக்கோங்க. நான் கொடுத்த மாதிரி சைடு 1 mm எல்லாம் எடுக்கிற அளவுக்கு கட்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபைனாக நல்லா இருந்தால் தான் எடுக்க முடியும்.
அப்படி இல்லைன்னா இதை வெர்டிக்கலாக நிற்க வச்சு நம்ம ரெண்டு மில் ஓட்டினோம்னா சீக்கிரமாகவே ஜாப் என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். இந்த ஸ்டீவ் ஸ்லாட் ஆப்ரேஷன் எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை போட்டோம், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம போட்டிருக்கோம், இதோட செட்டப் ஷீட் வேணும் அப்படின்னா செலக்ட் ஆல் ஆப்ரேஷன், ரைட் கிளிக், செட்டப் ஷீட். இதில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் நம்பரு, கஸ்டமர் யார், யார் ப்ரோக்ராமரு, டிராயிங் நம்பரு, ரிவிஷன் எத்தனாவது ரிவிஷன், உங்களுக்கு எதாவது ஹிண்ட் கொடுக்கணும்னா அதெல்லாம் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துடும், ஸோ இது வந்துடும், ஸ்டாக் எப்படி இருக்குன்னு வந்துடும், ஸ்டாக்கோட சைஸ் வரும். அப்புறம் டூல் பார்த்து ஃபர்ஸ்ட்டு என்ன கான்டோர் போட்டிருக்கீங்க, அது எவ்வளோ நேரம் ஓடுது, எவ்வளோ ஆர்பிஎம், எவ்வளோ ஃபீட் ரேட்டு, எவ்வளோ கிளியரன்ஸ் பிளேன் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ டெப்த் போகுது, ஸ்டாக் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அது எல்லாமே ஸ்லாட் மில் போடுறீங்க, அதோட டயமீட்டர் எவ்வளோ, கார்னர் ரேடியஸ் எவ்வளோ, எத்தனை ஃப்ளூட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வந்து ஃபீட் பர் டூத் கொடுத்துருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு வரும். டூலோட லென்த் நீங்கள் உள்ளே என்ன இன்புட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டூல் எவ்வளோ லென்த் பிடிக்கணும், எவ்வளோ லென்த் நீங்கள் உள்ளே கொடுத்துருக்கீங்க எல்லாமே வந்துடும். அதே மாதிரி செகண்ட் ஆப்ரேஷன் எவ்வளோ வந்துடும், எவ்வளோ டெப்த் போகுது, எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி டூல் இன்ஃபோன்னு போட்டு அதுலேயும் வந்துடும். ஒர்க் ஆஃப் செட் வந்து ரெண்டுக்கும் சேம் தான், டாப் டாப் தான் அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இது மூலயமா டைமு, உங்களுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறீங்க, டயமீட்டரு, ஃபீட் ஸ்பீடு, எல்லாமே வந்து உங்களுக்கு இது மூலமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃபைல் சேவ் ஆஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் ஒரு பிடிஎஃபாக வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டு அந்த ஃபைல்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுலேயே ஒர்க் ஆஃப் செட் இமேஜ் எல்லாமே வந்துடும், சரிங்களா? ஸோ இது மூலயமா எப்படி நம்ம வந்து ஒரு டி ஸ்லாட் இதை மிஷின் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதே மாதிரி சைக்கிள் டைம் ஷீட் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட சந்திப்போம். தேங்க்யூ.